ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் வடகை முன்னூத்தி இருபது சேனலில். இன்றைக்கி பார்க்கக்கூடிய முக்கியமான அப்டேட், ஹவு டு யூ நோ யுவர் ஃபேவரட் ட்ரிங்க்ஸ் ஹிஸ்ட்ரிஸ். நீங்கள் டெய்லியும் விரும்பி குடிக்கிற காஃபியோட ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ தான் இது. நம்ம ஏற்கனவே ஹோம் ஸ்டே வந்து ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட தொகுப்பாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லோரும் தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி ஆல்மோஸ்ட் ஒரு 80-90% மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர்டாக இருக்கும்போது ஒரு காஃபி அப்படி குடிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த காஃபியானது எப்படி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தது, யார் இதை வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து அதுவும் கர்நாடக மாநிலத்தில் சிக்மங்களூரில் எப்படி பிளான் பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு உங்களுடைய நாலேஜுக்கு முக்கியமாக இருக்க போது அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. ஓகே, உங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பார்த்திங்கன்னா 8200 டன், ஓகே 8200 டன் காஃபியானது உற்பத்தி ஆகுது ஒவ்வொரு வருடமும். அதில் வந்து 71% இப்போ கர்நாடகா மாநிலத்தையும் 21% வந்து கேரளாலையும் மீதி உள்ள 5% தமிழ்நாட்டிலையும் வந்து உற்பத்தி ஆகதாக சொல்லப்படுகின்றது. இந்தியாவிலே தரமான காஃபி கொட்டைகள் வந்து கர்நாடகாவில் தான் உற்பத்தி செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படுகின்றது. இந்த காஃபி தொழிலில் இந்தியா முழுவதும் 250,000 விவசாயிகள் வந்து இந்த பர்டிகுலர் காஃபி தொழிலில் வந்து ஈடுபடுறதாக ஒரு அறிக்கையை சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 2009 ஒரு சர்வே கணக்கெடுத்தாங்க. இந்தியாவில் இருந்து எவ்வளவு பர்சன்ட் காஃபி கொட்டையானது ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 4.5% மற்றும் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. இந்த 4.5% பார்த்திங்கன்னா அதில் 80% வந்து நம்ம இந்தியாவில் விளைவிக்கப்பட்ட காஃபி கொட்டைகள். இந்த 80% கர்நாடகா மாநிலம் சிக்மங்களூரில் வந்து விளைவிச்சு எக்ஸ்போர்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாமல் இந்த காஃபி கொட்டையை வந்து யார் யார் ஃபஸ்ட்டு இந்த சிக்மங்களூர் கொண்டு வந்து பிளாட் பண்ணாங்க பார்த்திங்கன்னா கிபி 875 பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா மற்றும் அரேபியா கண்ட்ரியில் வந்து இந்த காஃபி கொட்டையானது மிக மிக ஃபேமஸாக இருந்த தருணம். இந்த கொட்டைகளை வந்து நம்ம பிளான் பண்ணோம்னா விளையக்கூடிய தருவாக இருந்தது. இதை வந்து பேன் பண்ணியிருந்தாங்க, ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணியிருந்தாங்க. இதுதான் அந்த காஃபி கொட்டையோட வரலாறு, எப்படி எப்படி வந்துச்சு எப்படி எப்படி போச்சுன்னு சொல்லி வரைபடத்தில் போட்டிருப்பாங்க. இந்த அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற இன்னொரு நிறையா வீடியோக்கள் விளங்க நம்ம உடைய 360 சேனல் காத்துக்கொண்டிருக்கிறது. அவங்க டாப்பிக்கில் போயிடலாம். எத்தியோப்பியா மற்றும் அரேபிய நாட்டில் தான் இந்த காஃபி கொட்டையானது உற்பத்தி ஆகி உலக நாடுகளுக்கு வந்து விநியோகம் செஞ்சு கொண்டிருந்த தருவாய் இல்லை. அந்த அரேபியாவில் இருந்து இந்த காஃபி கொட்டைகள் வந்து முளைக்கக்கூடிய காஃபி கொட்டைகளில் வந்து பீன்ஸ்னு சொல்லுவாங்க, காஃபி பீன்ஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முளைக்கக்கூடிய காஃபி பீன்ஸை வந்து இந்தியா நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு எடுத்து செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பட் அதை மீறி 1670 பாபா புதன் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வியாபாரி வந்து மெர்காவிக்கு புனித பயணம் செல்கிறாங்களும் செல்லும்போது அந்த ஏழு காஃபி கொட்டை காஃபி பீன்ஸை வந்து தன் தாடியில் வச்சு மறைச்சி கொண்டு வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். ஏன் 7 கொட்டைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழுனா இஸ்லாமியத்தில் முஸ்லீமில் வந்து ஒரு ராசியான உன்னதமான எண் என்று சொல்லப்படுகிறது. இந்த 7 பீன்ஸை வந்து கர்நாடகா மாநிலம் சிக்மங்களூரில் வந்து இந்த பயிர் ராப்லம் 4 இடைவெளியில் வந்து அங்கேருந்து ஆந்திரா ஸ்ப்ரெட் ஆகுது, அங்கேருந்து தமிழ்நாடு ஸ்ப்ரெட் ஆகுது, அங்கேருந்து கேரளா ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ 1670 தொடர்ந்து இந்த காஃபி
பயிரிடும் முறையானது முறைப்படி கேரளா வயநாடுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து 1670 அப்புறம் வந்து நீலகிரி, கொடைக்கானல், குன்னூர் போன்ற பகுதிகளுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. கடைசியாக வந்து கோதாவரி ஆற்று படுகையை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் ஆந்திராவுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. இதுக்கு மூல காரணம் யார் பார்த்தீங்கன்னா, பாபா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரேபியா துறவிதம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயனா உக்ரப்ப செட்டியோட ஹோம்ஸ்டேக்கு பேக் சைடு வந்து ஒரு இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு ருத்ரமா தேவியோட அனுகிரகம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பண்டைய காலத்திலிருந்து இந்த இங்கே பாரம்பரியமாக இந்த காஃபி பீன்ஸ் எஸ்டேட்டில் இருக்குதா சொல்லப்பட்டாங்க. அதை பற்றி ஒரு அப்டேட் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த கல் வந்து இயற்கையாக உருவாக்கப்பட்டுள்ளது. தேவியோட அனுகிரகம் வந்து இந்த இடத்துல இருப்பதாகவும் அணுத்தரமாகவும் சொல்லப்படுகின்றது. ஓகே, அதாவது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அரசு பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தீங்கன்னா, அந்த காஃபி கொட்டையானது நிறையா ஏற்றுமதி இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டு வருகின்றது. இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய காஃபியில் வந்து, இந்தியாவில் உற்பத்தி ஆகக்கூடிய காஃபி கொட்டையில் வந்து 98% வந்து கர்நாடகா மாநிலம் சிக்மங்களூரில் தான் உருவாக்குறாங்க. 2005-2006 பார்த்தீங்கன்னா 2 லட்சம் காப்பி கொட்டைகளை வந்து எக்ஸ்போர்ட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டோட எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வந்து காப்பியானது பயிரிடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் பயிரிடுறாங்க, நீலகிரியில் பயிரிடுறாங்க, ஏற்காடு, பெரியகுளம், போடிமட்டு, வால்பாறை, கொல்லிமலை இப்படி போன்ற இதில் வந்து பயிரிடுறாங்க. இதில் பயிரிடக்கூடிய சராசரி அளவானது 5% தான். கர்நாடக மாநிலத்தில் 71%, கேரளாவில் 21%, இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜஸ்ட் ஒரு 5% மட்டும்தான் பயிரிடப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த காஃபி கொட்டையானது எங்கே பயிரிடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் சிக்மங்களூர் பக்கத்தில் உள்ள ரெண்டு மலை தொடர்கள், மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்கள் வந்து இந்த பயிரிடுறாங்க. அதனால் வந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வந்து பாபா புத்தன்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரையும் சூட்டுறாங்க. இது வந்து இந்து மற்றும் இஸ்லாமியர்களுக்கு அது புனித தலமாக இருக்குதாக சொல்லப்படுகிறது. அதனால் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வந்து பாத யாத்திரையை மேற்கொள்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த மலையானது காலப்போக்கில் முளையங்கிரி அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. ஸோ முளையங்கிரி என்பது இந்து போற்றக்கூடிய மலையாகவும், பாபா புதன்கிரி என்பது இஸ்லாமிய மதத்தை போற்றக்கூடிய மலையாகவும் அது அறியப்படுகின்றது. இந்த மலையானது பிறை நில வடிவத்தை கொண்டதால் சந்திர துரோணா மலை என்றும் இது சிறப்பு பெயர்களை சுற்றியுள்ளதாகும். இந்த மலை ஏற்கனவே பார்த்தோம் நம்ம, இப்போ லாஸ்ட் வீடியோவில் கூட ஷேர் பண்ணியிருந்தோம், எவ்வளோ ஹைட்டு, எவ்வளோ உயரத்தில் இருக்குது, எப்படி போகணும், எவ்வளோ ஸ்டெப்ஸ்லாம் இருக்கணும்னு பார்த்தோம். இருந்தாலும் இந்த மலையானது 6,317 அடிகள் கொண்ட இந்த மலையானது பாபா புத்தன்கிரி மலையானது அழைக்கப்படுகிறது. இந்த பாபா புத்தன்கிரி வந்து இங்கே தான் ஃபஸ்ட்டு 7 காஃபி பீன்ஸை பயிரிட்டு ஒரு காஃபி புரட்சியை வந்து உருவாக்குனாப்புல. அது மட்டும் இல்லாமல் இந்த மலையில் தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விளையக்கூடிய குறிஞ்சி மலரானது பூப்புதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, பாபா புத்தன்கிரி கொண்டு வந்த 7 காஃபி கொட்டைகள் மூலமாக ஒரு காஃபி சாம்ராஜ்யத்தை கர்நாடகாவில் உருவாக்கிறாப்புல. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்மோஸ்ட் ஹோம் ஸ்டெல்லாம் முடிச்சுட்டு அந்த காஃபி பீன்ஸு அப்டேட்டிங் கேட்டுட்டு நம்ம வந்து வெக்கேட் பண்ணக்கூடிய தருணம் இது. இதான் நம்ம வெக்கேட் பண்ண போது இருந்த ஹோம் ஸ்டேயோட அழகான வியூ. கண்டிப்பாக இந்த அப்டேட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தோம்னா உலகம்லாம் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய், சி யூ, பாய்.